வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம் அர்பன் ஃப்ளட் அதுதான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா ஏன் இதை நான் நியூஸில் எடுத்திருக்கேன் அப்படின்னா இது ரீசெண்டாக வந்திருக்கு ஓகேவா அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒரு எடிட்டோரியலில் வந்து சொல்லப்பட்டிருக்க ஒரு இது ஓகேவா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்னால இந்த டாபிக் எடுத்திருக்கேன் ஓகேவா ஆல்ரெடி இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கீழே நான் ஒரு டாபிக் பேசியிருக்கேன் லேண்ட்ஸ்லைட் அப்படின்ற ஒரு டாபிக் பேசியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தென் வந்து எங்களோட சேனல் வந்து லெட்ஸ் லேன் யூபிஎஸ்சி சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இருக்குது ஓகேவா அதில் நாங்கள் டெய்லி நியூஸஸ் போட்டுகிட்டு இருக்கோம் ப்ளஸ் வந்து கொஷின் செஷன்ஸும் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம் ஓகேவா தென் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நாங்கள் கிளாரிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பேஜில் ஓகேவா அதை போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஓகேவா தென் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டியில் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய ஒரு எடிட்டோரியலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் இது எது இதில் கேட்பாங்க அப்படின்னா ஜிஎஸ் பேப்பர் த்ரீ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் கேட்பாங்க தென் இன் என்வாயன்மெண்ட் பொல்யூஷன் அண்ட் டிகிரடேஷனில் கேட்பாங்க தென் மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அந்த டாபிக்கில் தான் இது வரும் ஓகேவா ஓகே தென் வந்து இதில் என்ன அப்படின்னா யூபிஎஸ்சிக்கு நம்ம என்ன படிக்கணும் ஃபார் மெயின்ஸுக்காக நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா அது எதனால் வருது ஓகேவா அதோடய காசஸ் என்ன நமக்கு அதை அதை நம்ம என்ன பண்ணலாம் வே ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இதை மேன்மேட் டிசாஸ்டர் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இதை அன்ரெகுலேட் பண்ணல அப்படிதானே ஸோ வந்து அன்ரெகுலேட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து என்ன பண்ணுறோம் நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை கட்டமைப்பிச்சு வச்சுருக்கோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் வந்து ரொம்ப ட்ரைனேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக நம்ம படுத்தி வச்சுருக்கிறதுனால தான் என்ன அப்படின்னா சிட்டிஸில் என்ன பண்ணுது நமக்கு தண்ணி போகிறதுக்கான இடம் இல்லாமல் நமக்கு என்ன ஆகுது ஃப்ளட் ஏற்படுது ஓகேவா இதில் வந்து ஹைட்ராபாத்தில் வந்து ரீசெண்ட் இஷ்யூ வந்து ஹைதராபாத்தில் வந்து இந்த மாதிரி அர்பன் ஃப்ளட்னால வந்து ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்து டைட் ஆகியிருக்காங்க ஸோ அதை ஒரு நியூஸாக வந்து நமக்கு வந்திருக்கு ओके वाह दे மும்பை ரொம்ப பாப்புலர் பாப்புலரான ஒரு சிட்டிஸ்லாம் இருக்குது மும்பை இருக்குது லைக் சென்னை எடுத்துக்கலாம் ஸோ எப்படி அங்கெல்லாம் நம்ம பார்க்குறப்போ வந்து ட்ரைனேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால அங்கே வந்து ஆப்சன்ஸாக இருக்கிறதுனால மட்டும்தான் என்னது இந்த மேன்மேட் டிசாஸ்டர் நம்ம சொல்கிறோம் அர்பன் ஃப்ளடை ஏன்னா நேச்சுரலாக நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்குது பட் நம்மனால நமக்கு வந்து டிசாஸ்டரில் என்ன ஆகுது அப்படின்றது பெரிய டிசாஸ்டர் ஆகுறதுனால நம்ம அதை என்ன சொல்கிறோன்னா மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்கிறோம் தென் டரைன் ஆல்டரேஷன்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா ஒரு சிட்டி வந்து பில் பண்றாங்க ஒரு ஒரு எல்லாமே சேர்ந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு ஓகேவா அது எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு நேச்சுரலாக டேமேஜ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் எல்லாமே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் ஸோ ஆல்டர்னேட் பண்ணி நம்ம என்ன பண்றோம் எல்லாமே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால அது ஒன் ஆஃப் த காசஸ்ன்னு சொல்றாங்க தென் என்னென்னா ரிடியூசிங் சிபேஜ் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நம்ம இந்த இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லைக் வந்து நமக்கு வந்து உரியக்கூடிய தன்மைக்குடிய சாயில் இருக்குது அப்படி தானே நேச்சுரலாகவே இருக்குது பட் நம்ம அதுக்கு மேலே தான் என்ன பண்ணுறோம் ரோட் போடுறோம் ரூஃப் பண்ணுறோம் எல்லாமே நம்ம போடுறோம் அப்படின்றப்போ அந்த உரியக்கூடிய தன்மைகள் என்ன போயிடுது போயிடுது ஸோ அந்த இதை நமக்கு உரியக்கூடிய தன்மை கூட இருக்கக்கூடிய ஹார்ட் இல்லாமல் சாஃப்ட்டு அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் வச்சு நம்ம வந்து போடும்போது நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அதை அவாய்ட் பண்ணலாம் பட் வந்து இது ஒன் ஆஃப் த ரீசன் என்னென்னா ஹார்டாக நம்ம பயன்படுத்தும் போது அது வந்து அந்த உரியக்கூடிய தன்மை இல்லாமல் போகிறதுனால அந்த நீர் வந்து தேக்கி வைக்க முடியல அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஃப்ளட் ஓகேவா தென் என்ன அப்படின்னா லேக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் லேக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா என்ன ஒன்றுமே இல்லாது என்னென்னா நமக்கு வந்து லாஸ்ட் எப்போவுமே இம்பேக்ட் அசஸ்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எடுத்துகிட்டோம்னா என் என் என்வரன்மெண்ட்டை இம்பாக்ட் பண்ணுற ஒரு அசஸ்மெண்ட்டாக ஒரு டூலம் யூஸ் பண்ணுவோம் அப்படி தானே அதை நம்ம கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறோமா அந்த ஏஜென்சி ரெகுலேட்டராக இருக்கா அப்படின்னு பார்த்தா அது வந்து இல்லை ஸோ வீக்காக இருக்குது ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் அதுவும் நம்ம சொல்லலாம் தென் நேச்சுரல் ஸ்பேஸஸ் பார்க்கும்போது என்ன அப்படின்னா வெட்லேண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நைன்டீன் ஃபிஃப்டி 1936ல நம்ம பாக்கும் அதிகமான ஒரு wetlands ஆயிருந்துச்சு 644ல அந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சு பட் இப்ப எவ்வளவு இருக்கு அப்படினா 123 அப்படின்றது 2018 அதாவது 2018ல வந்துட்டு நமக்கு வந்து அந்த கணக்கு எடுக்கின்படி பாக்கும் ரொம்ப ரொம்ப ரிடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க green cover வந்து 9% வந்து தான் இருக்கு அப்படினு சொல்றாங்க ஒரு வந்து நமக்கு ஒரு 33% இருந்துச்சுனா இது ஓவர் கம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் மரங்களை என்ன பண்ணுனா ஈஸியா அப்சர்வ் பண்ணு நம்ம அதெல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்றோம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுனால இது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இது வந்து மேன்மேட் டிசாஸ்டராக இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் வந்து காசஸ் பார்க்க போகிறோம் அர்பன் ஃப்ளடோட காசஸ் பார்க்கலாம் என்ன அப்படின்னா டைரக்ட் காசஸ் இருக்குது இன்டைரக்ட் காசஸ் இருக்குது டைரெக்ட் காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கிறதுனால ஓகே அது ஒரு டைரக்ட் காசஸ் நம்ம டேரெக்டாக நம்ம வந்து அதை ஏற்று தான் ஆடணும் ஆகணும் அந்த மாதிரி ஒரு இது சேஞ்ச் இன் வெதர் பேட்டர்ன் வெ வெதர் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுறது தென் ஹெவி ரெயின்ஃபால் ஆகுது அதெலாம் வந்து நேச்சுரலாக வந்து ஃப்ள ஃப்ளட் வர்றதுக்கு சான்சஸ் இப்போ மேன்மேடாக நம்ம பார்த்தோம் என்னென்னா அப்படின்னா கண்டினியூவாக டெவலப் பண்ணுறது நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இந்த நேச்சுரல் ட்ரெயின்ஸ் ஆகுற எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு அப்படி தானே நம்ம நேச்சுரலாக ட்ரெயின் பண்ணுற இடத்துல எல்லாத்துலேயும் நம்ம ட்ரெயின் பண்ண விடாமல் நம்ம வந்து அதை ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம் அது ஒன் ஆஃப் த ரீசன் தென் வந்து நிறையா வந்து ஃப்ளட் பிளைன் எல்லாமே பார்க்கும்போது என்னென்னா அதை ஆக்கிரமிச்சு வைக்கிற ஒரு இது ஓகேவா இது எல்லாமே வந்து மேன்மேட் தென் வந்து ரோடு ரூஃப் அதெல்லாமே போடுறது ஓகேவா தென் வந்து இன்டைரக்ட் பார்க்கும்போது என்ன அப்படின்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இம்ப்ராப்பராக இன்எடிகுவேட்டாக இருக்குது அது ஒன்று வந்து இன்டைரக்ட் வந்து ஓகேவா தென் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ரோட்டில் வந்து வெஹிக்கிள் பார்க் பண்ணுறோம் எல்லாமே நம்மளுடைய பொருட்களை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்த அதிகம் படுத்த அதுவும் ஒன் ஆஃப் ரீசன் அப்படின்னு சொல்றாங்க தென் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் தென் வந்து ஆட்டிடியூட் ஆஃப் த பீப்பிளோட ஆட்டிடியூடும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்கிறாங்க ஓகேவா இது எல்லாமே வந்து ஆத்தர் சொல்ல ஒன்று தான் ஓகேவா தென் வந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து வந்து வே ஃபார்வர்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது வந்து ஸ்பான் சிட்டிஸ் இதுதான் அதோடய ஹெட்லைனே ஓகேவா அதோட மிஷன் தான் என்னது ஸ்பான்ஸ் சிட்டிஸ் கொண்டு வரது தான் ஸ்பான்ஸ்னால் என்ன நமக்கு வந்து உரியக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஸோ சிட்டிஸ் எல்லாமே ஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அதோட வெல் ட்ரெயின் வந்து என்ன பண்ணணும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத ஆத்தர் சொல்லியிருக்காரு தென் அப்படின்னா வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்டு எல்லாம் எமர்ஜென்சிக்காக ட்ரைனேஜ் பிளேன்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு ஓகேவா இப்போது வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அர்பன் எல் என்னென்னா மைக்ரோ எக்கலாஜிக்கல் ட்ரைனேஜ் சிஸ்டம் கொண்டு வரலாம் ஓகேவா சின்ன சின்ன இதாக நமக்கு வந்து கொண்டு வரும்போது அதோடய ட்ரைனேஜ் ஷேப்ஸ் எல்லாச்சும் வந்து நமக்கு வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ணி நம்ம கரெக்டான இதில் கொண்டு வரணும் ஸோ ட்ரைனேஜ் பிளானிங்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அது ஒன் ஆஃப் த ரீசன் ஓகேவா தென் வந்து ஸ்பான்சிட்டின்னு சொன்னேன் அதோட மிஷன் அது செகண்ட் ஒன் தென் வெட்லேண்ட் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க வெட்லேண்ட் பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இப்போ தான் வந்து வெட்லேண்ட்ஸை வந்து நிறைய வெட் நம்மளுடைய எக்கோலாஜிக்கல் ரிலேட்டடாக நம்ம பார்க்கும்போது அதை நம்ம ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்கணும் லோக்கல் கம்யூனிட்டிஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும் இன்வா அவங்களோட இன்வால்மெண்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க ஓகேவா தென் டரென் ஆல்டர்னேஷன் வந்து கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணப்படணும் ஓகேவா எல்லாமே பேன் பண்ணப்படணும் எதாவது டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எக்கோலாஜிக்கலுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே பேன் பண்ணப்படணும் அதெல்லாம் என்ன பண்ணணும்னா டரைன்க்கு ரிலேட்டடாக என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே அதோடய ஸ்கீம்ஸ் அண்டு அதோட டெவலப்மெண்ட் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து வெட்லேண்ட் பாலிசி கீழே ஆற்ற சொல்லியிருக்கிறாரு தென் என்னென்னா நேச்சுரல் ட்ரைனேஜ் சிஸ்டம் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும் லைக் வந்து பயஸ் வேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரோட் போடலாம் போட அது ஒரு அத்தியாவசிய தேவைன்றதுனால அது நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்லெக்ட் பண்ண முடியாது ஸோ நம்ம ரோடுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம மர வளர்க்குறது ஒன் ஆஃப் த ரீசன் இன்னொன்று என்ன அப்படின்னா அதில் வந்து ஹோல் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க பயஸ் பால் சொல்லக்கூடிய ஒரு இது பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணால் தண்ணி வந்து கீழே போயிடும் ஸோ பெருக்குலேட் ஆகிடும் ஸோ வந்து பயோஸ் பால்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது ரீசென்ட்லி சீனியர் நியூஸ்ன்னு கேட்கலாம் ஓகேவா அப்படின்னா என்னன்னு கூட்டு ரிலேட்டட் டு வித் வாட் அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்து படிச்சு வச்சுக்கோங்க என்னென்னா இது ரிலேட்டட் டு இந்த இந்த இது கிரவுண்ட் வாட்டர் வந்து பர்குலேட் பண்ணுறதுக்காக அதுக்காக கொண்டு வந்த ஒரு இதுதான் ஓகேவா தென் ஸ்கீம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அம்ரூட் அப்படின்ற ஸ்கீம் தென் வந்து கிரே அப்படின்ற ஸ்கீம்ஸ் ரெண்டு ஸ்கீம்ஸ் இருக்கு ஓகேவா அந்த ரெண்டு ஸ்கீம்ஸ் வந்து எது ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த அர்பன் ஃப்ளட் ரிலேட்டட் ஓகேவா அர்பன் ஃப்ளட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அம்ருட் என்னென்னா ஒரு நம்ம டெவலப்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இது பார்த்து தான் என்னது அம்ருட் அண்ட் கிரிட்டே ரெண்டுமே ஓகேவா இதில் என்ன அப்படின்னா இதில் இதில் வந்து இது வந்து ஒரு பழைய ஸ்கீம் தான் அது வந்து நமக்கு வந்து புது புதுசாக வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஃபோக்கஸ் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா வாட்டர் சப்ளை ஃபோக்கஸ் பண்ணுது தென் சீவரேஜ் மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுது தென் வந்து ட்ரைனேஜ் அண்ட் ரி ஃப்ளட்டை ரிடியூஸ் பண்ணுறது தான் இது ஒன் ஆஃப் தி இதோட வேலையே ஓகேவா தென் க்ரிடேஜ் ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்க நேஷனல் ஹெரிடேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் ஆன அக்மெண்டேஷன் யோஜனான்னு சொல்லுவாங்க எதுக்கு கீழ வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் ஆஃப் இயர்ஸ் கீழே வருது ஓகேவா இது என்ன பண்ணுதுன்னா பிரசர்வ் அண்ட் கல்ச்சுரல் ஹெரிடேஜை வந்து என்ன பண்ணுதுன்னா பிளானிங் அண்ட் அதோட எக்கனாமிக்கல் குரோத் எல்லாத்தையுமே வந்து ரிலேட் பண்ற ஒரு ஸ்கீம் தான் இது வந்து ரிலேட்டெட் டு தி அர்பன் ஃப்ளட் இது வந்து எப்படி சொல்கிறதுனா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட்

ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸில் வந்துச்சுன்னா நான் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் யூ ஸோ மச் தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் தென் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்